வெல்கம் டு சினிமா ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு தெரியும் இப்போ விஜய் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம். ஸோ இவர் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கதா சொல்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தோல்வி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ முழு நேரம் அரசியல்வாதியாக பார்த்திங்கன்னா இப்போ விஜய் வரப்போகிறாரு. ஸோ விஜய் பார்த்திங்கன்னா கூட்டணிகளை கொண்டு வரன்ற மாதிரி வந்து எடப்பாடியை சேர்ந்த ஆதரவாளர்லாம் கேட்டுட்டு இருந்த அதை வந்து யோசனைப்படுத்தி தன்னோட மகனை வச்சு பேச விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மிதுனை வச்சு மிதுன் பேசினால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக முன்னிறுத்தி ஆதரவு கொடுப்பீங்களா, கூட்டணிக்குள்ளே வருவீங்களான்னு கேட்கறதுக்கு. பட் விஜய் பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக மறுத்துறாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னைய நீங்கள் ஆதரிச்சு வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மகன்கிட்ட பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசியிருக்கதா தகவல் வெளியிருக்கு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கனவோடு தான் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கணிசமாக ஒரு 15% ஓட்டு வாக்கு வங்கி இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேர்தல் முழு நேரம் அரசியல்வாதி. இந்த படம் இந்த முடிச்சுட்டு அரசியலில் பயணம் பண்ணும்போது அதோட சதவீதம் கூடும், கிட்டத்தட்ட ஒரு 33% தான் ஆளுங்கட்சியாக மாறிடலான்றாங்க. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வேண்டி தான் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ.